சம்பா சாகுபடி குறித்து விடியா திமுக அரசின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாயை திறப்பாரா என்று எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆண்டுதோறும் குறுவை பாசனத்திற்கு மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12 முதல் செப்டம்பர் 15 வரை சுமார் 5.25 லட்சம் ஏக்கர் பாசன நிலங்களுக்கு 125 டிஎம்சி தண்ணீர் தேவைப்படும் என்றும் இதற்கு மேட்டூர் அணையிலிருந்து 99.74 டிஎம்சி தண்ணீர் வழங்கியும் மீதமுள்ள தண்ணீரானது மழை மற்றும் நிலத்தடி நீர் மூலமாகவும் பூர்த்தி செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனவே ஒவ்வொரு ஆண்டும் மேட்டூர் அணையில் நீர் இருப்பு மற்றும் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் ஆண்டு மழைப்பொழிவு பற்றிய விவரங்களையும் பெற்று டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி தண்ணீர் திறப்பை தமிழக அரசு செய்ய வேண்டும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் இந்த ஆண்டு மேட்டூர் அணையில் தண்ணீர் 110 அடிக்கு மேல் உள்ளது என்ற காரணத்திற்காக இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் விவரங்களை பெறாமல் நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசின் முதலமைச்சர் ஜூன் 12 தேதியன்று மேட்டூரிலிருந்து தண்ணீர் திறந்துவிட்டார் என்று பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்கு ஜூன் 12 தேதி 3000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டதாகவும் அன்று மாலையே படிப்படியாக 10000 கன அடியாக உயர்த்தப்பட்டு ஜூலை மாதத்தில் படிப்படியாக 16000 கன அடியாக உயர்த்தி ஆகஸ்ட் மாதத்தில் 18000 கன அடியாக நீர் தேவைக்கேற்ப மழையின் அளவிற்கேற்ப வழங்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் திறக்கப்பட்ட தண்ணீரின் அளவு வெறும் 10000 கன அடிதான் என்று குறிப்பிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் இதன் விளைவாக டெல்டா மாவட்டங்களில் ஆற்றங்கரை மற்றும் கால்வாய்களின் ஓரங்களில் உள்ள பாசன பரப்புகள் தவிர நெற்பயிர்கள் கருகியதாக குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தொகுதி தலை ஞாயிறு ஒன்றியத்தில் மட்டும் குறுவை சாகுபடி செய்து போதிய தண்ணீர் இல்லாமல் பண்ணை தெரு மாராச்சேரி என பல கிராமங்களில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் காய்ந்து கருகி காட்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஒரு ஒன்றியத்தில் மட்டும் இத்தனை கிராமங்கள் என்றால் மற்ற டெல்டா மாவட்டங்களின் பாதிப்பு என்ன என்பது அனைவருக்கும் நன்கு விளங்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார். டெல்டா விவசாயிகள் இந்த குறுவை சாகுபடியில் தங்களது சேமிப்பு மற்றும் உடல் உழைப்பை இழந்ததுடன் கூட்டுறவு சங்க கடன்காரர்களாகவும் மாறி விடியா திமுக அரசின் கோபத்தில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் கடந்த 2004 ஆண்டு முதல் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து மத்தியில் ஆட்சி சுகத்தை அனுபவித்து வந்த திமுக நாடாளுமன்ற பொது தேர்தலுக்காக பாட்னா பெங்களூரு சென்று காங்கிரஸ் கட்சியுடன் கைகுலுக்கியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். தனது கூட்டணியான கர்நாடக காங்கிரசிடம் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரியில் தண்ணீர் திறந்துவிட வற்புறுத்தாமல் இருப்பதன் காரணத்தை பாதிக்கப்பட்ட டெல்டா விவசாயிகளிடம் விளக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது பழமொழி. ஆனால் ஆடி மாதம் முடிவடைந்து ஆவணி மாதமே பிறந்து விட்டதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் மேட்டூர் அணையிலிருந்து சம்பா மற்றும் தாளடி பாசனத்திற்கு செப்டம்பர் 15 முதல் ஜனவரி 28 வரை 320 டிஎம்சி தண்ணீர் தேவைப்படும் என்று குறிப்பிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் இதற்காக அணையிலிருந்து சுமார் 263 டிஎம்சி தண்ணீர் வழங்கியும் மீதமுள்ள தண்ணீர் மழை மற்றும் நிலத்தடி நீர் கொண்டு பூர்த்தி செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் 120 அடி கொண்ட மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 54 அடியாகவும் நீர் இருப்பு 20.55 டிஎம்சியாகவும் நீர் வரத்து 12000 கன அடியாகவும் தண்ணீர் திறப்பு 7000 கன அடியாகவும் உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குறுவை சாகுபடிக்கே தண்ணீர் பற்றாத நிலையில் சம்பா சாகுபடிக்கு விவசாயிகள் என்ன செய்ய வேண்டும் என்று இதுவரை விடியா திமுக அரசு வாயை திறக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். புரட்சித் தலைவியின் அரசில் தான் முதலமைச்சராக கடந்த 2017 ஆண்டு பொறுப்பேற்ற போது கடும் வறட்சி நிலவியதாக குறிப்பிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் அணையில் போதிய நீர் இல்லாத காரணத்தால் 2017 ஆண்டு ஜூன் மாதம் 12 தேதியன்று 57 கோடி ரூபாய்க்கு குறுவை சாகுபடி தொகுப்பை அறிவித்ததாக தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேபோல் 2017 ஆண்டு செப்டம்பர் 28 தேதி சுமார் 42 கோடி ரூபாய்க்கு சம்பா சாகுபடி தொகுப்பையும் அறிவித்ததாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். இதனால் 2017 ஆண்டு சம்பா பருவத்தில் சுமார் 11 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடியும் தாளடி பருவத்தில் 2.15 லட்சம் ஏக்கரில் சாகுபடிகள் மேற்கொள்ளப்பட்டு
விவசாயிகள் பயனடைந்ததாக சுட்டிக்காட்டியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர், அதிக மகசூல் தரும் ரகங்கள், உற்பத்தி மற்றும் விநியோகம், உழவு கருவிகள் விநியோகம், ஜிப்சம் போன்ற முக்கியமான உள்ளீடுகளுக்கு உதவிகள் வழங்கப்பட்டதாக அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அம்மாவின் அரசு பலமுறை இந்திய அரசிடமிருந்து கிருஷி கர்மான் விருதை பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர், 2017-2018 எண்ணெய் வித்துக்கள் உற்பத்திக்காக கிருஷி கர்மான் விருதை பெற்றதாகவும், உண்மையான விவசாயிகளின் நண்பனாகவும் தோள் கொடுக்கும் தோழனாகவும் அம்மாவின் அரசு திகழ்ந்தது என்றால் அது மிகையல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2017-2018 சுமார் 15.18 லட்சம் விவசாயிகள் காப்பீடு திட்டத்தின் கீழ் 31.71 லட்சம் ஏக்கர் பரப்பளவுக்கு காப்பீடு செய்து பிரீமியம் தொகைக்காக 651 கோடி விடுவிக்கப்பட்டதை தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர், இதன் மூலம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நிவாரணம் பணம் நேரடியாக வரவு வைக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் போட்டு சாதனை படைத்து விட்டோம் என்று விடியா திமுக அரசு சுய தம்பட்டம் அடித்துக் கொள்வதாக விமர்சித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர், கடந்த 2 ஆண்டுகளாக குறுவை சாகுபடிக்கு காப்பீடு செய்யாமல் விவசாயிகளுக்கு பெரும் துரோகம் இழைக்கப்பட்டுள்ளதாக சாடியுள்ளார். காப்பீடு செய்யக்கூட வக்கில்லாத நிர்வாக திறமையற்ற விடியா திமுக அரசு இந்த ஆண்டு குறுவை சாகுபடிக்கு காப்பீடு செய்யாததால் காப்பீட்டு நிறுவனங்கள் மூலம் நிவாரணம் பெற இயலாது என்று குறிப்பிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர், இந்த ஆண்டு குறுவை சாகுபடி செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும் உரிய நிவாரணத்தை பொம்மை முதலமைச்சர் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இன்று வரை சம்பா சாகுபடி, விதை நெல் மற்றும் உரங்கள் விநியோகம் குறித்தும் எந்தவிதமான அறிவிப்பையும் இந்த நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசு வெளியிடவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். எனவே தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, கடலூர், சேலம், ஈரோடு, கரூர், நாமக்கல், திருச்சி, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு சம்பா தாளடி தொகுப்பு திட்டத்தை அறிவித்து தேவையான உதவிகளை செய்திட வேண்டும் என்று நான் டெல்டா மாவட்டத்துக்காரன் என்று அடிக்கடி சுய தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கும் விடியா திமுக அரசின் முதலமைச்சரை அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். டெல்டா விவசாயிகள் படும் வேதனையை கவனத்தில் கொள்ளாமல் உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கிறோம் என்று பசப்பு வார்த்தை பேசி பிரச்சனையை திசை திருப்ப முதலை கண்ணீர் வடிக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் தான் தோன்றித்தனமான செயல்பாட்டிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் விடியா திமுக அரசு மெத்தன போக்கோடு செயல்பட்டால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளை காக்க மாபெரும் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்றும் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார்.